ஹே ஹலோ, வெல்கம் அண்ட் வணக்கம். இன்றைக்கி நாம் மடக்கு ஸ்வீட், அதாவது சுருள் பூரி எப்படி செய்யலாம் அப்படின்னு பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சுருள் பூரியை கடையில் வாங்கினா எந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்குமோ அதே மாதிரியே வீட்லேயே நம்ம சுலபமாக செய்யலாம். இது 80-90 கிட்ஸுக்கெலாம் ஃபேவரட்டான ஒரு ரெசிபி தான். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைனா கோதுமை மாவோட எடுத்துக்கிடலாம். இப்போ இது ஸ்வீட் ரெசிப்பிங்கிறதுனால ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் கடையில் வாங்கின கலர் நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்ததாக கால் கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் இல்லைன்னா நம்ம வாசனை இல்லாத எந்த ஒரு எண்ணெய்னாலும் சேர்த்துக்கிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று போல் நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த நெய் மாவோட நல்லா ஒன்று போல் கலந்துருக்கணும். நீங்கள் இதை மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்படி ஷேப்பாக வரணும். அதுக்கப்புறம் உதுத்து விட்டிங்கன்னா இப்படி நல்லா உதிர்ந்துடணும். அந்த அளவுக்கு நம்ம இதை ஒன்று போல் கலந்து எடுத்துருக்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சாதாரணமாக நம்ம சப்பாத்தி பூரிக்கு எப்படி பிசைவோமோ அதே மாதிரி தான் கட்டிகள்லாம் இல்லாமல் உதுத்து விட்டு நல்லா ஒன்று போல் கையை வச்சு திரட்டி நம்ம எடுத்துக்கிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இதை மாதிரி ஒரு 10 நிமிஷம் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சதுக்கப்புறமா இதை நம்ம ஊற வைக்க போகிறோம். இதை ரொம்ப நேரம்லாம் நம்ம ஊற வைக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இப்போ பாருங்கள், இந்த மாவு இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது. ஆனால் ஊற வச்சதுக்கப்புறம் இன்னுமே நம்மளுக்கு நல்லா சாஃப்டாகி வரும். இப்போ மூடி வச்சுருவோம், ஒரு 15 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 15 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ இதை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம சுகர் சிரப்பு ரெடி பண்ணலாம். இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் சமையல் மேடையை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதில் தாராளமாக கொஞ்சம் மைதா மாவை இதை மாதிரி பரப்பி விட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் 1/4 கிலோ அளவுக்கு தான் மாவு செஞ்சனால ஒரே உருண்டையாக எடுத்துருக்கிறேன். நீங்கள் நிறைய செஞ்சிங்கன்னா கொஞ்சம் பிரித்து பிரித்து வச்சுக்கோங்க. இப்போ சப்பாத்தி திரட்டுறதை வச்சு நம்ம இதை நல்லா விரித்து எடுத்துக்கிடலாம். அதாவது ரொம்ப மெல்லிசாக திரட்டணும். நம்ம சப்பாத்திக்கெலாம் கொஞ்சம் தடிமனாக இருக்கலாம், அதே மாதிரி இருக்கக்கூடாது. அதோட நல்ல மெல்லிசாக இருந்தால் தான் சுருள் பூரி அப்படியே கடைகளில் கிடைக்கிற மாதிரி நம்மளுக்கு இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா விரிச்சு விட்டதுக்கு அப்புறமா இதில் தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது எல்லா இடத்துலையும் படுறது மாதிரி நம்ம எண்ணெயை நல்லா அப்ளை பண்ணி விடணும். அப்போ தான் நம்மளுக்கு இந்த சுருள் பூரி வந்து லேயர் லேயராக கிடைக்கும். இப்போ பாருங்கள், எல்லா இடத்துலையும் நல்லா எண்ணெயை அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இதை மாதிரி பண்ணதுக்கப்புறமா நம்ம சிக்கனம் பார்க்காம மைதா மாவை இதை தூவி விட்டுருங்க. கண்டிப்பாக மைதா மாவு இந்த அளவுக்கு நல்லா எல்லா இடத்துலையும் படுறது மாதிரி தூவி விடணும். விட்டால் தான் நம்மளுக்கு நல்ல பெர்ஃபெக்டான சுருள் பூரி அப்படி லேயர் லேயராக கிடைக்கும். இப்போ பாருங்கள், நல்லா நம்ம தூவினதுக்கப்புறமா ஒரு சைட்லேருந்து அப்படியே உருட்டிட்டு வாங்க. இது சிரமமாலாம் இருக்காது. அந்த ரெண்டு கரை ஒருத்தையும் லைட்டாக எடுத்து விட்டுக்கோங்க. அவ்வளவுதான், எவ்வளோ ஈஸியாக சுலபமாக நம்ம சுருட்டிட்டோம் பாருங்கள். இதை மாதிரி சுருட்டினதுக்கப்புறமா அந்த கார்னர் சைடில் மைதா மாவை கொஞ்சம் தண்ணியில் கலக்கி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் பசை போல் இருக்கும், அதை நல்லா போட்டு ஒட்டி விட்டுக்கோங்க. தாராளமாக போட்டு ஒட்டிக்கோங்க. அப்படி நீங்கள் சரியாக ஒட்டலைன்னா எண்ணெய்க்கில் போட்டோம் அப்படின்னா பிரிஞ்சு வந்துடக்கூடாது. இப்போ இந்த மாதிரி ஒட்டிட்டு லைட்டாக அழுத்தம் கொடுத்துக்கோங்க, அதாவது லைட்டாக ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. இனி நம்ம கட் பண்ணிட வேண்டிதான். நான் கொஞ்சம் சரித்து சரித்து கட் பண்ணுறேன். நீங்கள் நேராவோடு இதை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். இப்போ கட் பண்ணதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் கொஞ்சோண்டு மைதா மாவு தூவி இந்த பீசஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கிறேன். பீசஸ் எல்லாம் ஒன்று போல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது 2 இன்ச் அளவில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு நல்லா பெர்ஃபெக்டாக அப்படியே எந்த அளவுக்கு கிடச்சிருக்கு பாருங்கள், லேயர் லேயராக சூப்பராக வந்திருக்குல்ல. இப்போது திரும்ப அந்த சமையல் மேடையில் கொஞ்சோண்டு மைதா மாவை தூவி ஒவ்வொரு பீசஸுமே லைட்டாக அமுத்தி விட்டுக்கிடணும். நம்ம கைகளாலோட இதை விரித்து விடலாம். அப்படி இல்லைனா அந்த சப்பாத்தி கட்டையை வச்சு லைட்டாக அழுத்தம் கொடுத்துக்கோங்க. ரொம்ப அழுத்தி நம்ம தேய்க்கக்கூடாது. லைட்டாக ப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னாலே இந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லா சப்பி கிடைக்கும். இந்த அளவுக்கு இருக்கணும். இதை மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கிடலாம். இப்போ நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம சுகர் சிரப்பு இதுக்கு தயார் பண்ணிடலாம். அதுக்கு இன்றைக்கி நான் 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். மைதா மாவு எடுத்து அதே கப்பாலேயே சர்க்கரை எடுத்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதிகமாக தண்ணி சேர்த்திங்க அப்படின்னா கம்பிப்பதம் எடுக்க லேட் ஆகும். இப்போ வாசனைக்காக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அந்த சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சி கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம கம்பிப்பதம் எடுக்கணும். அதாவது 1 கம்பிப்பதம் எடுத்தால் போதும். இப்போ
இது நல்லா கொதி வந்திருக்கு, இது கொதிச்சுட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம அடுத்த அடுப்பில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, அப்படி சூடாக இருந்துச்சு அப்படின்னா உடனே கருகினது மாதிரி, அதாவது அதனுடைய கலர் மாதிரி உள்ளுக்குள்ளலாம் நம்மளுக்கு வெந்து வராது. அதனால் தீயை நல்லா கம்மி பண்ணி வச்சுட்டு இதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்த உடனேயே நீங்கள் திருப்பி போடணுங்கிறதுல அதுவே நல்லா ஒரு சைடு குக் ஆகவும் மேல் எழும்பி வரும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இனிமே நீங்கள் நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. நல்லா ரெண்டு சைடும் நல்லா வேகிறது மாதிரி பார்த்து நம்ம திருப்பி போட்டுக்கிடணும். இது வேகிறதுக்குள்ளே நம்ம சுகர் சிரப்பில் கம்பி பதம் செக் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், ஒரு கம்பி பதம் இதான், இப்படி ஒரு லைன் வந்து ஃபார்ம் ஆகி உடையணும். இப்போ கொஞ்சோண்டு அந்த சர்க்கரை வந்து கிறிஸ்டல் ஆகாமல் இருக்கணுங்கிறதுக்காக ஒரு ரெண்டு மூணு சொட்டு எலுமிச்சப்பழ சாறு சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ எண்ணெயிலையும் இது நல்லா ஃப்ரை ஆயிருச்சு. இப்போ இதிலேருந்து நம்ம எடுத்துடலாம். அதில் கொஞ்சம் கூட எண்ணெய் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. இது மாதிரி ஒரு வடிகட்டியை வச்சு எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா ஒரு பிளேட்டுக்கு நீங்கள் இதை மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அந்த சுகர் சிரப்பில் ரெண்டு ரெண்டாவோ இல்லை நாலு நாளாவோ நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. நான் சின்ன பாத்திரத்தில் செஞ்சுருக்கிறதுனால ஒரு மூணு மூணாக போட்டிருக்கிறேன். இப்போ இதை சுகர் சிரப்பில் ஒரு சைடில் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும், அதுக்கப்புறமா அடுத்த சைடில் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும். ரொம்ப நேரம்லாம் இருக்கணுங்கிறது கிடையாது. மொத்தத்தில் ஒரு நாலஞ்சு நிமிஷம் இது இருந்துச்சுன்னா போதும், நம்ம வெளியே எடுத்துடலாம். இதை மாதிரியே நம்ம எல்லா பேட்ஜையும் எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு இந்த சுகர் சிரப்பில் போட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான சுருள் பூரி ரெடி ஆயிரும். இது கடையில் தான் போய் வாங்கி சாப்பிடணுங்கிறது கிடையாது, வீட்டிலே ஒரு அரை மணி நேரத்தில் வீட்டில் உள்ளவங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். கடைகளில் வாங்கின டேஸ்ட் அப்படியே இருக்கும், ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. கண்டிப்பாக சுருள் பூரி இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க.